ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரூர் மஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 3-in-1 ஹெல்த்தி லட்டு, கம்பு, ரவா, பொட்டுக்கல்ல வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனில் 1/2 கப் அளவு ரவா மிதமான சூட்டிலே வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு சூடு பொறுக்கிற அளவு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆற விட்டு பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரவா வறுத்தாச்சு, நம்ம தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். அரை கப்பு பொட்டுக்கல்ல, இதையும் ஓரளவு நல்லா மிதமான சூட்டில் வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். பொட்டுக்கல்லை வறுக்கும் போது நிறம் மாறாமல் வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். பொட்டுக்கல்லை வறுத்தாச்சு, இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். 1/2 கப்பு கம்பு மாவு, நான் ஆல்ரெடி கம்பை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் வறுத்து, அதனால் நான் மாவாக சேர்த்துருக்கேன். நீங்கள் கம்பாக சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கேஸை நல்லா சிம்மில் வச்சுட்டு பொட்டுக்கல்லையும் ரவையும் பொடி பண்ண பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த சூட்லேயும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. மாவு நல்லா ஒன்று சேரணும். இப்போ இதோட 1/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். மிதமான சூட்லேயே வச்சு 2 நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த சூட்லேயே வந்து நாட்டு சர்க்கரை நல்லா இலகி வரும். நல்லா இலகி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு லட்டு பிடிக்கும் போது நெய் அவ்வளோவா தேவைப்படாது. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பக்கம் நெய்யை சூடு பண்ணிக்கலாம். நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கோங்க. பொறுக்கிற அளவு சூடு இருக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சூடான நெய்யை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நெய் சேர்த்தோன்னே நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கும் போது அழகாக வரும். சூடான நெய் சேர்த்த உடனே உருண்டை பிடிச்சிருங்க. நான் எடுத்திருக்க அளவு வந்து 10-15 லட்டு வரைக்கும் வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். சூப்பராக நம்ம 3-in-1 ஹெல்த்தி லட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாக இன்னொரு ரெசிபியோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.